இன்றைய மன்னா பலத்த சேனையில் சேர்ந்து கொள்வீராக. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஏசாயா 59:15-16. பாதாளத்தின் வாசல்களை குலுக்கி பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு இறக்கி கொண்டு வரக்கூடிய வல்லமையுள்ள பரிந்துரையாளர்கள் தேவனுக்கு தேவை. மெய்யான எழுப்புதலுக்காக, தேவனுடைய பரிசுத்தத்தின் எழுப்புதலுக்காக ஜெபத்தில் பிரசவ வேதனைப்படுகிற பரிசுத்த தேவ வைராக்கியம் நிறைந்த ஆண்களும் பெண்களும் அவருக்கும் தேவை. கர்த்தர் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஏசாயா 59:15-16. தேவன்தானே ஆச்சரியப்பட்டார் என்றால் இது நிச்சயமாகவே கவனிக்கப்பட்டதக்கது. பிரசங்கிப்பவரோ, போதிப்பவரோ, விசுவாச சுகமளிப்பவரோ அல்லது பாடகரோ ஒருவரும் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்படவில்லை. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார். ஒரு அம்சத்தில், பிரசங்கத்தில், போதித்தல், அற்புதங்களை நடப்பித்தல் போன்றவர்களுக்கு காட்டினும் ஜபத்தை பரிந்து பேசும் ஊழியமே பெரியாகும். தங்கள் ஜீவியம் தேவனோடு செம்மையானதாக இராதிருக்கும் போதும் கூட ஜனங்கள் பிரசங்கிக்கவும் போதிக்கவும் பாடவும் கூடும். ஆனால் ஒரு நபர் தேவனுடன் செம்மையானவனாய் இருந்தாலேயே, அவருடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருந்தாலேயே அந்நபரால் மற்றவர்களுக்காக ஜபத்தில் போராடவும் பரிந்து பேசவும் முடியாது. இன்றும் கூட தேவன் பரிந்து பேச ஒருவரும் இல்லை என ஆச்சரியப்படுகிறார். பிரசங்கிப்பவர்கள், போதிப்பவர்கள், பாடுபவர்கள், கர்த்தரை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் போன்றோர் மற்றவர்களால் காணப்பட்டு கூடியவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் தங்கள் அறை குளிர்ந்து ஜெபத்தில் போராடும் வல்லமையான பரிந்துரையாளர்கள் மற்றவர்கள் பங்களித்து புலப்படுத்துவதும் இல்லை, பிறரால் பாராட்டப்படுவதும் இல்லை. இருப்பினும் காணப்படுகிறவைகள் அனுக்கியமானவைகள், காணப்படாதவைகளும் முக்கியமானவைகள். 1 கொரிந்தியர் 4:18. இந்த அர்த்தத்தில் ஜெபத்தில் பரிந்து பேசுகிறவர்களே போதகர்கள், பாடகர்கள், அற்புதங்கள் செய்கிறவர்கள் போன்றவர்களை காட்டிலும் அதிகமாக முக்கியமானவர்கள் ஆகுவர். அருமையான வாசகரே, மனம் வந்து ஜெபத்தில் பிரசவ வேதனைப்படும் வல்லமையான பரிந்துரையாளராக மாறுவதின் மூலம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய பலத்த சேனையில் சேர்ந்து கொள்வீராக. ஆமீன்.